வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷால். ராமநாதபுரத்தில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி. ஏற்கனவே அவர் மேல நிறைய நடிகர்களுக்கு அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறதே திரைப்படத்துறையில உண்மையிலேயே மோசடி திரைத்துறையோட மனநிலை எப்படி இருக்கு என்ன? அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஒருவருக்கு ஒருவர் இவ்வளோ மனஸ்தாபத்திற்கு அவங்க வெளிப்பாடெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியும். அவங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்து என்னன்றது அவங்க பேசிக்கணும். எதுக்காக அவங்க திட்டிக்காங்க அவங்கள போய் கேட்கணும். சார், தமிழக அரசியலில் இன்னும் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி நிறைய ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. நான் ரஜினிகாந்த் சொல்ற கருத்துக்கு நான் நேற்று வந்து முடிவு பண்ணிட்டேன். நான் ரஜினிகாந்த் வந்து சொல்ற கருத்துக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன். நான் எல்லா தொலைக்காட்சிக்கும் பத்திரிகைக்கு டிஆர்பி கொடுத்தேன். அட்வர்டைஸ்மெண்ட் கூட வருமானம் கொடுக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கேள்வி கேட்டால் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் எல்லாருக்கும் கொடுத்துறேன். ஒரு 5 லட்சம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் வந்து அது பதில் சொல்கிறேன். விழாவரியாக ரஜினிகாந்த் பேசிய உரைக்கு விழாவரியாக விவாதமாக சொல்ல வேண்டும் சொன்னால் அதுக்கு தனியாக நம்ம பேசிட்டு அதுக்கு தகுந்த பதில் சொல்கிறேன். அக்கௌண்ட் 5 லட்சம் போட சொல்லி கருத்து வந்து அவரை கட்சி ஆரம்பித்த பிறகு நம்ம கருத்து அரசியலில் வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம்ன்றது எங்கே இருக்குங்க எனக்கு தெரியலையே. வெற்றிடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையானா சொல்லணேன். ஏற்கனவே சொன்ன பதில் தான். ஏன்னா திரும்ப திரும்பி சொல்லும் போது நான் சில கருத்துக்களை பல முறை பதிவு செய்ய முடியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு மாலுமையை இழந்த ஒரு சூழ்நிலையில் வந்து பதிவு ஏற்றவர் எடப்பாடி பழனிசாமி. இயக்கத்தையும் ஒன்று சேர்ந்து முன்னாடி வா. இன்று தமிழகத்தையும் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்று தான். பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதை சிறப்பான முறை அணுகுமுறை என்றாலும் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் சொல்லியிருக்கேன். முன்னாடி வா. நான் முதல்ல பார்த்த மந்திரி அமைச்சராக இருந்த காலத்தில் முதலமைச்சராக வந்து அமர்ந்த காலத்திலிருந்து இன்று வரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தன்னை சிறப்பாக ஊடுதீட்டிக் கொண்டு சிறப்பாக மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். வந்து நகராட்சி மற்றும் மாநகராட்சி தேர்தல் அதுக்கப்புறம் தான் பதிவுன்னா நான் வந்து நாளை என்ன நடக்கணும் என்னால் என்று சொல்ல முடியும். ஆனால் இன்று நாம் சிறப்பாக இருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு தான் இப்போ பயணம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் யார் இருப்பா யார் இருப்பான்னு தெரியாது. நாளைக்கு வந்து உலகம் இருக்கிறதா என்று தெரியும். ஆகவே என்னை பொறுத்தவரை இன்று வரை நாங்கள் வந்து இந்த நகராட்சி தேர்தல் தேர்தல் வரை தான் இன்றைக்கி நான் பதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்றைக்கு தேர்தல் வந்து வந்த பிறகு அறிவிக்கணும் அறிவிச்சு நான் இதுதான் சொல்கிறேன். இது வந்து அரசியல் சூழ்ச்சிக்கான சொல்கிறேன். பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சட்டமாக்கப்பட்டவர்கள் இரு சபைகள் இருக்கும். லோக்சபையில் சொல்லி ராஜ்யசபாவில் பேசிய பிறகு அதை சட்டமாக்கி பிரசிடென்ட் வந்து உத்தரவு தெரிவித்த சட்டமாயிடுச்சு. 2019 குடியுரிமை திருத்த சட்டம் சட்டமாகி விட்டது. அது விவாதங்கள் நடந்திருக்கு. பாராளுமன்ற விவாதம் நடந்த பிறகு தான் இந்த இருதரப்பு விவாதங்களை கேட்ட பிறகு தான் சட்டமாக நடைபெறுகிறது. அதான் நடைபெறுகிறது. சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பது என்னுடைய ரெண்டாவது பல முறை சொல்வது மறுபடியும் இதோடு சொல்கிறது. எல்லாரும் தெரியும் சட்டத்தில் சொல்லியிருப்பது என்ன என்பதை எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்கன்னு தெரியும். ஒரு கருத்துக்களுக்கு 60% படிச்சிருக்காங்க. நாம் இன்னும் படிக்கலைன்றாங்க. அது எந்த ஒரு இடத்திலாவது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று நான் படித்தவரை இல்லை. சில பேர் சொல்கிறாங்க பேட்டி எடுக்கும்போது என்னென்னா கடலில் போய் குதிக்க சொல்கிறாங்க நான். அந்த மாதிரி எதுவும் அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது தவறாக இதை சித்தரித்து ஒரு அரசியலுக்காக வேறு எதுவுமே பேச முடியலைன்னா அதை மட்டும் எடுத்திருக்கிறாங்களோ என்ற ஐயத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து வேண்டும் வந்து இஸ்லாமிய கண்டிப்பாக இது ஒரு காரணம் தான் இருக்குது. வேறு எந்த காரணமும் இல்லைங்க. இதை வந்து தூண்டுதல் காரணமாக தான் தூண்டுதல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா புரிதல் வைக்கலாமே என்னை பொறுத்த வரைக்கும் வேணா இன்றைக்கி வேணா சொல்கிறேன். மறுபடியும் ஏற்கனவே சட்டமாக்கப்பட்டிருந்தாலும் ஒரு குழு அமைங்க, எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒன்று தேருங்க. நீங்கள் வந்து வந்து முதலமைச்சரையோ இல்லது பாரத பிரதமரையோ மீண்டும் சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைங்க. நானே உங்கள் கூட வரேன். போய் தெளிவுபடுத்திக் கொள்வோம். தெளிவுபடுத்துவோம். நாடு வந்து ஒன்றா இருக்கும்.
ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா அந்த குடும்பத்தை தீர்த்து கொண்டு குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கு தான் நாம் பாடுபடணும். குடும்பத்தை ரெண்டாக்கணும்னு நினைக்கிறது நாம் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பிரச்சனை தீர்த்துக்கணும், தீர்க்கிறது நான் முயற்சியில் ஈடுபட்டு அதுவும் தோல்வியடைந்தான். சரியா தவறா என்பது எங்கேயுமே நோட்டிஃபிகேஷனே வரல. நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, யூ ஷுட் நாட் டேக் 1985 ராஜீவ்காந்தி அக்கார்டு வித் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் போயிடக்கூடாது. அங்கே போட்டதுக்கு காரணம் அஸ்ஸாமில் இருந்தவங்க பங்களாதேஷிலிருந்து வருபவர்கள் இங்கே நாங்கள் 100 ரூபா அதை கேட்டோம்னா 10 ரூபாய்க்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க, எங்கள் தொழில் எங்கள் பொருளாதாரம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி போராட்டம் 6 வருடம் அவர் நடக்க போது 1985 ராஜீவ்காந்தி அவர்கள் அதை கையெழுத்திட்டார். அப்போ வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க அஸ்ஸாமுக்கு போகிறதுக்கு. அப்போ கேட்கப்பட்ட கேள்வி தான் கேட்கப்படும். யூகத்தை சொல்லக்கூடாது, கஷ்மீர் நோட்டிஃபிகேஷன் கிளியர் நோட்டிஃபிகேஷன் என்னெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு வரணும். அதனால் இப்படி கேட்டுருவாங்க அப்படி கேட்டுருவாங்க, யூகத்தை வளர்த்து ஏன் மக்களுக்கு நமக்கு ஒரு பிரச்சனையை தூண்டுறாங்க. இந்த விவரங்கள் தெரியாமல் தான் திமுக ஸ்டாலின் வந்து கலவரத்தை தூண்டுறாங்க. கலவரத்தை தூண்டுறது இல்லைங்க, அதுவும் எப்படிதான் தெரியுதுங்க, யார் வேணால் ரிப்போர்ட் பண்ணி யார் வேணால் போய் பார்த்தா தெரியுமே. அந்த சட்டத்தை சொல்லாத ஏன் சொன்னோன்னே சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் தவறுன்னு சொல்லுவேன். நீங்கள் வேறு அரசியல் வச்சுக்கோ, வேறு போட்டி வச்சுக்கோ, நான் தேர்தலை சந்திக்க போகிறோம், இதனுடைய பாலிசி பெட்டர், இந்த கொள்கைகள் சிறந்த கொள்கைகள், அரசு சரியாக இல்லை, இது சரியில்லை, எஜுகேஷன் இப்படி இருக்குது, சுகாதாரம் இப்படி இருக்குது, அதை வேணால் சொல்லலாம். அவங்க சொல்லட்டும், அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு போகலாம். பட் எதற்காக மக்களை தூண்டி அதற்காக அமைதியாக பொருளாதாரம் உயர்வு பெறுகின்ற சூழ்நிலை எதற்காக நம்மை நான் தாழ்த்திக் கொள்ள வேண்டும்?